வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரகாஷ் பேசுகிற மோட்டிவேஷன் நியூஸ் சேனல் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நான் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக சுவாரஸ்யமான டாபிக். நீங்களே தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, ஏலியன்ஸ். எஸ், இது என்னடா இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் தான் நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு செய்யும். சரி, இப்போ வீடியோ என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸை பற்றி பல விதமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பல நாட்களில் பல அந்த காலத்துலேருந்தே வந்து ஏலியன்ஸ் வருது, யூஎஃப்ஓ வருது, சாசர் வருது, ஃப்ளையிங் சாசர்ஸ், பல விதமான ஹாலிவுட் படங்களாக இருக்கட்டும், பல விதமான இது ஓடிக்கிட்டு இருந்தது, நமக்கு தெரியும். ஆனால் எதுவும் புதிதல்ல. ஆனால் இப்போ எதுக்காக இந்த ஏலியன்ஸை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒபாமா கூட சொல்லியிருந்தார், தேர் இஸ் சம் சாசர்ஸ் ஃப்ளையிங் அப் இன் த ஸ்கை விச் வி ஆர் நாட் அவேர் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஸோ அது என்ன அப்படின்னா, அவருடைய தமிழுடைய இது என்னென்னா, சில பறக்கும் தட்டுகள் பறந்து கொண்டு தான் இருக்கின்றன, எங்களுக்கு வந்து அதை பற்றி என்ன ஐடியான்னு கிளியராகவே தெரியல. இது உண்மையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த மாதிரி ஃப்ளையிங் சாசர்ஸ் வந்து இப்போ 1940களிலேருந்து அது 1800s 1800s பல விதமான கதைகள் பல இதில் நம்ம வெர்ஷன்ஸாக படிக்கிறோம். ஸோ இவங்கள்லாம் வந்து வேற்று கிரக வாசிகளாக அல்லது இவர்கள் வந்து நம்ம ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பலவிதமான நியூக்ளியர் இதை வந்து வார்ஃபேரில் வந்து ஈடுபடுறதுக்கு பிளான், சூப்பர்சானிக் ஹைப்பர்சானிக்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இறக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதமும் வந்து பரவலாக நிலவுகிறதுங்கிறது சொல்கிறதுல மிகை ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ சில டெக்னாலஜிஸ் அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு எப்போதுமே இந்த சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும் கருதி கொண்டிருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு சில விஷயங்கள் ஸ்பேஸில், இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு தான் இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், ப்ளூ ஆரிஜின், அவங்கெல்லாம் வந்து இப்போ மார்ஸுக்கு மிஷன், மூனுக்கு மிஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சைனா போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி மூனில் லான்ச் பண்ணிட்டோம், மார்ஸில் லான்ச் பண்ணிட்டோம்னு பல விதமான ப்ராஜெக்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ போட்டி பரவலாக எல்லா இடத்துலையும் நடக்கும்பொழுது அதற்கு உரிமையும் இவர்களே யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அந்த இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டாமை அப்ரோச்சில் வந்து பல விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதே தருணத்தில் இந்த மாதிரி சில யூஎஃப்ஓஸ் சைட் ஆகுதுங்கிற பொழுது நமக்கு ஒரு 50-50 கேள்விகள். இது என்ன நிஜமாகவே அவங்க சொல்கிற மாதிரி வேற்று கிரகமா அல்லது வேறு கண்ட்ரிஸா? இது ஒரு பக்கம் ஆர்குமெண்ட். இப்போ சரி, எல்லோருமே நினைக்கிற நினைத்து கொள்ளுகிற மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்துடுறோம், யூஎஃப்ஓ சரிப்பா, ஏலியன் வேறு ஏதோ ஒரு பிளானட்லேருந்து தான் வராங்கன்னு எடுத்துவோம். அந்த ஆர்குமெண்ட் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து பல விதமான என்ன சொல்கிறது, சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு சொல்லி, அதாவது சில விஷயங்கள் வந்து ஒப்புக்கொள்ள முடியாது, ஆனால் உண்மையாக கூட இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு நம்ம யூஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2015, 2016, இப்போ டிசம்பர் 2020 கூட நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாசர்ஸ்லாம் இருக்கிறது உண்மை தான், எங்களுடைய பென்டகன்லேயே நாங்கள் இது பண்ணியிருக்கோன்ற மாதிரி 2-3 ப்ரூஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேர்ல்டு வார் டயத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் லைட்டு பார்த்தோம், பிரைட் லைட்டு ரொம்ப கண்ணு கூசுகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. அதை பார்த்துட்டு யூஎஸ் மிலிட்ரி போய் அதை வந்து கண்டமேனிக்கு சுட்டார்கள். அந்த மாதிரி சுடும் பொழுது அவங்களும் வந்து திருப்பி அதே ஸ்பீடில் வந்து பல விதமான அட்டாக்ஸ் நடந்ததுன்ற மாதிரி சில விஷயங்களும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இன்னொரு புக்ஸும் வந்து இதை பற்றி நிறைய புக்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை இன்டர்நெட்டில் பார்த்தா கூட கிடைக்கும். இதில் இன்டர்நெட்லேயும் வந்து சில சுவாரஸ்யமான மார்ஷியன்ஸை பற்றி ஒரு தியரியும் நிறைவேற்றிருக்குது. மார்ஷியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கதையில் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு அட்டாக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி, என்ன அட்டாக்னு சொல்லாமல் வெறும் ஒரு அட்டாக் ஆகும்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டும் வெளியே போயிடுவார், ஒய்ஃபும் வெளியே போயிடுவாங்க. 2 பேரும் போகும்போது ஒய்ஃப் அட்டாக் ஆகிடுவாங்க. திருப்பி ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வருவார், வந்துட்டு ஃபோனில் யாரோ பேசிட்டு நீ இந்த மாதிரி இவங்களை பிடிச்சிருப்பாங்க, இவங்க யாருன்னா, ஆமாம் நானும் ஐம் ஹர் ஹஸ்பண்ட், நான் அவங்க புருஷன் தான், அவங்களும் நானும் வந்து மார்ஸ்லேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான ஒரு கதைகள் அமைந்தாலும் இந்த மாதிரி சில வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா? வேற்று கிரகவாசிகளிடமிருந்து நமக்கு வந்து பல விதமான சிக்னல்ஸ் வருது. ஸோ ஃப்ளையிங் சாசர்னு ஒரு பக்கம் சொன்னாலும் சிக்னல்ஸை வச்சே வந்து யாரோ ஒரு கிரகத்தில் நம்மளை விட இன்டெலிஜென்ட்டான சில பேர் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலாக ஒரு தியரி போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 36 பிளானட்ஸில், நம்ம மில்கிவே கேலக்சிலேயே பலவிதமான 36 பிளானட்ஸில் நம்மளை விட இன்டெலிஜென்ஸான கல்ச்சர் உள்ள சில ஏலியன் சிவிலைசேஷன்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுகிறது. இது வந்து நம்ம கேலக்சியோட மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, கேலக்சியும் தாண்டி சில அதர் கேலக்ஸிஸ்லேருந்து கூட சில ஸ்டார்ஸ் மூலமாக ஏலியன் ஸ்டார்ஸ் அவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரியும் சில கருத்துக்கள் பரவலாக நிலவிட்டு வருது. ஸோ பல சுவாரஸ்யமான நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லேயும் பார்த்துருப்போம். ஒரு ஃபார்மர் இருப்பார், ஒரு இதில் திடீர்னு பார்த்தா ஒரு நைட்டில் வெளியே ஒருவர் வந்தால் பிரைட்டாக ஒரு சாசர்லேருந்து லைட் எரியும், அதுலேருந்து சில உயிரினங்கள் இறங்கி வந்து இவரை பார்த்து பேசும், இவர் ஏதோ ஒரு தண்ணி கொடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு இது போயிட்டுருக்கும். பட் ஓவராலாக நான் சொல்ல வர விஷயங்கள் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இவர் ஒபாமா இப்போ சொல்லியிருக்காரு, அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வாயிலேருந்து இந்த மாதிரி வருது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய ஹிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து வார்ஃபேரை தாண்டி சில விஷயங்கள் நம்ம இரண்டு பேர் எடுத்துக்கொள்ளும்போது மூன்றாவது ஒரு ஆள் வந்து உள்ளே நுழையிற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கின்றனவா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் எழுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு தியரி, கான்ஸ்பிரசி தியரின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று என்ன வருதுன்னா, நமக்குள்ளேயே ஏலியன்ஸ் எல்லாம் வாழ்கிறார்கள், நம்மை போல் உருவமெடுத்து. இப்போ மார்ஷியன் கதை சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நமக்குள்ளேயே சில பேர் இருந்துக்கிட்டு அவங்க வந்து வேற்று கிரகங்கள் அவங்க ஸ்டடி பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க மோட்டிவ் என்ன தெரியலன்ற மாதிரியும் சில பல இதில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன நடக்குமா, அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அது வந்து ஒரு கற்பனையா, யாருக்குமே அதோடைய தெளிச்சம் தெரியவில்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்தமானில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, கொஞ்சம் காலத்திற்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம். ஒருத்தர் வந்தார், ஒரு கேமராவில் வந்து யாரோ ஏலியன் வந்து ஃபோட்டோ எடுக்க பார்த்தாருன்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த கேமரா மட்டும்தான் இருக்குது, கேமராவில் கூட இதை காணும், ஆள் வந்து அப்ஸ்கான். ஸோ என்ன பண்ணுகிறார்கள்னு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு விதமான ஒரு சுவாரஸ்யம்னு சொல்லலாம், பட் அதே சமயத்தில் ஒரு திகிலூட்டும் ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிட்டுருக்காங்க காரில், திரும்பி பார்த்தா ஏலியன் ஷிப் வருது, அவங்கள அப்படியே தூக்கிடுது. தூக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கழிச்சு அவங்க வேற ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க அந்த ஏலியன்ஸு. அவங்கள பார்த்தா அவங்க பிளட் டெஸ்ட் எதுவும் எடுத்திருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது இதில்? அவங்க என்ன மெடிக்கல் லெபார்டரி வைக்கிறாங்களா, இல்லை டிஎன்ஏ நம்மளுடைய டிஎன்ஏ என்னென்னு ஸ்டடி பண்ணுறாங்களா, நம்ம எப்படி ஏலியன்ஸை மாதிரி ஸ்டடி பண்ண பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க ஏதாவது முயற்சியில் இருக்காங்களா? ஸோ இதெல்லாம் கதைகளா, கான்ட்ரவர்சி தியரிகளா, இல்லை நிஜமாக நடந்ததா, இல்லை கற்பனையா? எந்த விதமான இதுக்கும் ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லைங்கிறது தான் ஒரு நிசர்தமான உண்மை. ஆனால் இவ்வளவும் சொன்ன பிறகு ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் ஒரு இதில் விடுறாங்க. ஈவன் லீடர்ஸ் லைக் ஒபாமா பேசும்பொழுது கண்டிப்பாக பல, இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப் இருந்தார், அவர் பேசும்போதே சம் ஏலியன்ஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக இது கொடுத்துட்டு சில இதை ரிவீல் பண்ண போகிறேன்ற மாதிரி திகில் அடித்தார். திடீர்னு அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, என்ன பின்னாடி என்ன நடந்தது தெரியாது. அவங்க வந்து இல்லை அவர் அந்த மாதிரிலாம் ஒரு இதுவும் இல்லைன்ற மாதிரி அந்த விஷயம் அப்படியே அமுங்கி போய்விட்டது என்பது தான் நிசர்தமான உண்மை. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர் நமக்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பல தியரிஸ் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இது நாள் வரை ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இல்லை வேர்ல்டுக்குன்னு தான் சொல்லலாம். ஆனாலும் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் புதிதாக பிறக்கும் அப்படின்ற ஒரு இதில் சில பேர் அந்த கான்ட்ரவர்சி மாங்கர்ஸ் இருப்பாங்க. நம்ம இதில் வந்து எந்த ஆபத்தும் உலகத்திற்கு வந்துவிடக்கூடாதுன்ற மாதிரி நம்ம காமன் பீப்புள் யோசிப்போம். ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஊட்டக்கூடிய ஒரு டாபிக் இந்த ஏலியன்ஸ்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.